மரணமில்லா பெருவாழ்வு பற்றி பேசும் நம் அரங்க மகா தேசிகர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். விரும்பியதை விரும்பி அடையலாம். என்ன செல்வம் நிறைய பெருமா செல்வம் தோறும். அது மட்டும் இல்லை, மரணமில்லா பெருவாழ்வு பெறலாம்னா அட மரணமில்லா பெருவாழ்வு உண்டு இருக்குண்ணா. உண்டு யாருக்குண்ணா? எவன் ஒருவன் மரணமில்லா பெருவாழ்வு பெற்றானோ அவன் திருவடியை பற்றிய நாள் அன்றி ஒருவனுக்கு மரணம் வராது. அவன் ஜென்மத்தை கடைசியில் கூட சாப்பிட்றவன். அப்போ ஒருவன் மரணமில்லா பெருவாழ்வு பெற வேண்டுமென்றால் ஆசா நகதீசன் திருமூல தேவன் அருணகிநாதன் போக மகரிஷி புஜன மகரிஷி போன்ற ஞானிகளை வணங்கி நடன்றி ஒருவன் மரணத்தை வெல்ல முடியாது சொல்லுவான். ஆக மரணத்தை விடுவதற்கு ஒரே உபாயம் மன்னவன் மரணம் மற்றவன் தேடிய பட்டுவதுதான். அவனை வச்சு அவனன்றி ஒன்று முடியாது. இல்லறமும் சிறக்கும். தான் விரும்பியது அனைத்து கை கூடாது. மீராக சொன்னார் விரும்பியது அனைத்து கை கூடும். கோங்காரக்குடி வர மக்கள் சொல்லுவாங்க இங்கே வந்தேன் பல நண்பு அடைந்தேன் சொல்லுவார்கள். என்ன காரணம்? அவன் செஞ்ச புண்ணியம். நாங்கள் அவன் செஞ்ச புண்ணியம் இருக்குது. இங்கே கிட்டத்தட்ட 7 கோடி பேர் சோறு போட்டிருக்கோம். ஏன்னா 7 கோடி பேர் யாராவது செஞ்சேனா? ஆசான் அகத்தியே செஞ்சார். நாங்கள் கேட்டோம், நாங்கள் மேற்கொள் அறப்படைகளுக்கு நான் நீ தொடர்ந்து அருள் செய்ய வேண்டும் என்று கேட்டோம். அருள் செய்தார். நாங்கள் மேற்கொள் அனைத்தையும் சித்தி பெற வேண்டும் கேட்டோம். அருள் செய்தார். அடியனுக்கு வாசி உதவப்படையும்னு சொன்னோம். ஆசான் அகத்திய சுப்பிரமணியார் இறங்கி 29 ஏப்ரல் 24 அமாவாசை என்று உடம்பு கூட உள்ளே சார்ந்து மூச்சு கட்ட இயக்க செய்தார். இயக்க செய்து குடும்பத்தை ஒழுகிட்டார். இன்றைக்கு 34 வருஷம் ஆகுச்சு. 33-34 வருஷம் உள்ளே இருந்துகிட்ருக்காரு. அப்போ பேசுறது பூராவும் வேதமாக இருக்கும். நான் பேசலை, அவர் பேசுகிறார். எதுக்கே பேசுகிறேன்னே உலக மக்கள் முன்னேறுவதற்கான உன்னை அனுப்பிச்சிருக்கேன், நீ பேசினார். அன்றைக்கு பேசுகிறேன், இப்போ முடியலன்னே முடிஞ்ச விட்டு பேசிப்பார். ரொம்ப பேசுகிறா உடம்பு கெட்டுப்போம் அப்படின்னு அப்போ முடிஞ்சு முடிஞ்சு பேசிகிட்ருக்கோம். ஆக ஒரு மனிதன் வந்து கடத்தியவருக்கு ஞானிகள் ஒரு முற்றுப்பட்டவனுடைய நட்பு இருக்க வேண்டும். உண்மை பொருள் அறிந்தவனாக இருக்க வேண்டும். உண்மை பொருள் அறிந்தவுடைய நட்பு இருந்தால் அவன் தெளிவான பாதை கட்டுவேன். என்ன விஷயம் தான், எந்த பிரச்சனைனாலும் உன்னால் நடக்காது. நடக்கிறது ஆசை ஆச்சு முன் செய்த வினப்பயன். என்ன நீ பாடுபட்டாலும் உன்னை அசைக்க முடியாது. நீ செய்த பாவம் விடாது. ஆனால் ஆசான்ட்ட போனேன்னா அவர் சொல்லுவார், தான் என்ற கொடும் பாவம் தீர்க்கும் ஆசான் தர்மத்தின் சொல்லி வழி கருவிப்பானார். தான் என்ற கொடும்பாவம் தீர்க்கும் ஆசானார். கொடும்பாவனார் பாவம் சொல்ல கொடும்பாவம். ஆசான் அகத்தீசனை கேடு வணங்கினால் நம்ம பல்வேறு ஜென்மத்தை செய்த பாவங்கள் எல்லாம் நீங்கிவிடும். தானன்ற குடும்பமும் தீர்க்கும் ஆசான் தர்மத்தின் வழி சொல்லி அருள் செய்வனர். அப்போ தர்மத்தை போட்டு சொல்வார். எதிர தர்மம்னா சிந்தையாலும் செயலாலும் சொல்லாலும் பிறருக்கு தீங்கி செய்யக்கூடாது. அது ஆசானை கேட்க விடும். அடியேன் சிந்தையும் செயலும் சொல்லும் ஆகியிருந்த வடிவெடுத்து செல்ல வேண்டும் என்று கேட்க வேண்டும். அப்படி கேட்டால் அன்றி அசைக்க முடியாது. அப்போ கேட்கணும், காலை எந்திரிக்கும் போதே அகத்தியசா நான் என் சிந்தையும் செயலும் சொல்லுமா இருந்து வழிநடத்த வேண்டும். என் சொல்லால் பிறர் பாதிக்கக்கூடாது, என் செயலால் பிறர் பாதிக்கக்கூடாது, என் செய்கையால் பிறர் பாதிக்கக்கூடாது. சில பேர் முறைச்சி பார்ப்பான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.